Hello friends, video ku poradhukku munadi neenga innum Tamil Tekkan Mystery channel subscribe pannala appadina keela irukka red color subscribe button click panni enga channel subscribe pannunga and pakkathula irukka bell icon click pannunga appadina engaloda notification ungalku udanukudan varum. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போலத்தான் சீனாவின் அதிசய கண்டுபிடிப்புக்கு பின்னால் இருக்கும் ஆபத்தும். சீனாவின் த்ரிகோர்ஜஸ் அணை கட்டப்பட்டதால் நம் பூமியின் வேகமானது 6 வினாடிகள் குறைந்துள்ளதாக நாசா விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளார்கள். அப்படிப்பட்ட சீனாவின் த்ரிகோர்ஜஸ் அணை பற்றிய தகவல்களை இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். சீனா என்றதுமே முன்பெல்லாம் பலருக்கும் பொம்மை, செல்போன், வீடியோ கேம்ஸ் என பல விஷயங்கள் நினைவுக்கு வந்திருக்கும். ஆனால் இப்போது ஒட்டுமொத்த உலகிற்கும் சீனாவின் பெயரை சொன்னாலே கொரோனா தான் நினைவுக்கு வருகிறது. வர்த்தக உலகத்தில் மலிவான பொருட்கள் பல்வற்றை தயாரித்து உலகிற்கு வழங்கிய சீனாவின் தயாரிப்பாகவே கொரோனாவும் பார்க்கப்படுகிறது. உண்மையில் அது நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுதான். இத்தகைய குற்றச்சாட்டுக்கெல்லாம் செவிமடுக்காமல் கொரோனாவை மிக சாதுரியமாக கட்டுப்படுத்திய சீனா தற்போது எதிர்நோக்கி உள்ள மற்றொரு பிரச்சனை த்ரிகோர்ஜஸ் அணை. சீனாவின் ஜனநாயக சீர்திருத்தத்தின் முன்னோடியான சன் யாட் தொடங்கி சென் முதல் ஒவ்வொரு சீன தலைவரும் யாங்ஸில் ஒரு பெரிய அணையை கட்ட வேண்டும் என்று கனவு கண்டார்கள். 1919 சீன குடியரசை மேம்படுத்துவதற்கும் முழு நாட்டிற்கும் நீர் மின்சக்தியை வழங்குவதற்கும் த்ரிகோர்ஜஸ் அணையை கட்ட சென் திட்டம் வகித்தார். கிமு 600 முதல் சீனாவில் 1500க்கும் மேற்பட்ட வெள்ளங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு சீனாவின் துக்கம், அதாவது சைனா சாரோ என்ற பெயர் உள்ளது. உலகெங்கிலும் அதிக மக்கள் தொகை கொண்ட சீனா பள்ளத்தாக்குகளை கொண்ட ஆறுகளை கொண்டுள்ளது. குறிப்பாக யாங்ஸி நதி 6300 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த நதி சீனாவின் மிகப்பெரிய நதி என்றும் உலகளவில் 3வது பெரிய நதி என்றும் கூறப்படுகிறது. இந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது அதிக அளவில் ஏற்படக்கூடும். 1931 ஏற்பட்ட வெள்ளத்தில் 4.5 லட்சம் மக்கள் பலியானார்கள். மேலும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்தார்கள் என்று கூறப்படுகிறது. இதன் பின்னரே சீனா அரசு யாங்ஸி நதியின் குறுக்கே அணை ஒன்றை கட்ட முடிவு செய்தது. மேலும் இந்த அணையை கட்ட அந்த நதியை சுற்றி வாழ்ந்து வந்த 16 லட்சம் மக்கள் வலுக்கட்டாயமாக வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டார்கள். 2,250 கோடி டாலர் செலவில் 17 ஆண்டுகள் 40,000க்கும் மேற்பட்டோர் பணி செய்து 185 மீட்டர் உயரமும் 2.2 கிலோமீட்டர் நீளமும் கொண்ட இந்த த்ரிகோர்ஜஸ் அணை கட்டி முடிக்கப்பட்டது. இதனை கட்டி முடிக்க 500,010,000 டன் இரும்பு மற்றும் 280 லட்சம் கியூபிக் மீட்டர் கான்கிரீட் பயன்படுத்தப்பட்டது. இந்த த்ரிகோர்ஜஸ் அணை 1 லட்சம் விவசாய நிலங்களையும் 1,50,000 ஏக்கர் நிலப்பரப்பை மூழ்கடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த த்ரிகோர்ஜஸ் அணை கட்டப்பட்டதால் யாங்ஸே நதியின் நீரோட்டம் குறைந்துள்ளது. ஒரே இடத்தில் தண்ணீர் தேங்குதல் அதிகமானதால் நம் பூமியின் வேகமானது 6 வினாடிகள் குறைந்துள்ளது. மேலும் இந்த அணை கிட்டத்தட்ட 10 லட்சம் டன் பிளாஸ்டிக் குப்பைகள் கடலில் கலக்காமல் பாதுகாத்துள்ளது. யாங்ஸே ஆறு ஒரு மிகச்சிறந்த நீர்வழி போக்குவரத்து ஆதாரம் என்பதால் அணை கட்டினால் அந்த போக்குவரத்து பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சுமார் 3000 டன் எடை உள்ள சரக்கு கப்பலையே தண்ணீரோடு சேர்த்து தூக்கி அணையின் அந்த பக்கம் வரை கொண்டு செல்ல லிப்ட் போன்ற அமைப்பையும் கட்டி முடித்துள்ளார்கள். இந்த லிப்ட் மூலமாக கப்பல் செல்வதற்கு சுமார் 4 முதல் 6 மணி நேரம் வரை ஆகுமாம். 2009 கட்டி முடிக்கப்பட்ட இந்த அணை உலகிலேயே அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் இடமாக விளங்குகிறது. இந்த அணை 3 அடிப்படை பாகங்களை கொண்டுள்ளது, அதாவது மெயின் டேம், ஷிப் லாக் மற்றும் ஷிப் லிப்ட் ஆகும். இந்த அணை அமெரிக்காவின் குவையர் அணையை விட பெரியது. அதே போல குவையர் அணையை விட 10 மடங்கு அதிக மின் உற்பத்தி செய்யக்கூடியது, அதாவது சீனாவில் மின்சார தேவையை விட 10 மடங்கு அதிகமாகவே மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவேதான் சீனாவில் அனைத்து கிராமங்களுக்கும் கூட குறைந்த விலையில் மின்சார சேவை வழங்கப்பட்டுள்ளது. இப்போது இந்த அணையால் பல நகரங்கள் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆம், சீனாவில் கடந்த 1 மாதமாக கனமழை பெய்து வருகிறது. அணை அமைந்துள்ள யாங்ஸே நதி உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்ட நதிகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. தற்போது உலகின் மிகப்பெரிய அணையாக விளங்கும் சீனாவின் த்ரிகோர்ஜஸ் அணை வெள்ளத்தால் உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த அணையை பற்றிய இன்னொரு தகவலும் பரவி வருகின்றது. அதாவது ஒரே இடத்தில் மிக அதிகமான அளவு தண்ணீர் தேங்குவதால்
நம் பூமியின் வேகம் 6 வினாடிகள் குறைந்துள்ளதாகவும் விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். உண்மையில் என்னதான் நடக்கிறது சீனாவில்? கொரோனா வைரஸ் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டது? பூமியின் சுழற்சி வேகத்தை சீனா கட்டுப்படுத்துமா? இந்த உலகின் பெரிய அணை வெள்ளத்தை எதிர்கொள்ள சீனா என்ன செய்கிறது போன்ற பல கேள்விகள் தற்போது பலருக்கும் எழுந்துள்ளது. இது பற்றி சீனாவைச் சேர்ந்த ஒருவர் கூறும்போது, நீர் தேக்கங்கள் சீனாவில் மட்டும் இல்லை, உலகிலேயே இது பெரிய அணையாக இருந்தாலும் இது போன்ற அணைகள் உலகம் முழுவதும் நிறைய இருக்கின்றன. எதிர்பாராமல் ஒரு பேரிடர் வந்தபோது சீனா அதை அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து பேரிடரில் இருந்து மீண்டு வருவதற்கான விதிமுறைகளை வகுத்து ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் அந்த விதிகளை பின்பற்ற செய்ததே சீனாவின் வெற்றிக்கான ரகசியம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் சீனா வெள்ளப்பெருக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு இயற்கை பேரிடர் வந்தாலும் அறிவியல் பூர்வமாக யோசித்து தொழில்நுட்ப உதவிகளுடன் மக்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பட்டு வருவதால் எதையும் எளிதில் சமாளிக்க முடிகிறது என்றும் தெரிவித்துள்ளார். அதே போல விஞ்ஞானிகளின் தரப்பில் ஒரு பொருள் நிலையாகவோ இயக்கத்திலோ இருக்கும் போது அதன் நிலையை மாற்றும்படி விசையை செலுத்தினால் அந்த விசையை அப்பொருள் எதிர்க்கும். இது இயற்பியலில் நேரியல் மந்தநிலை என்று கூறுகிறார்கள். மேலும் இந்த பொருட்களின் நடத்துவ திறப்பு திறனை பொறுத்து இயங்கும் வேகம் மாறுபடும் என்றும், அதே போல மிக பெரியதான த்ரிகோர்ஜஸ் அணையில் நிறைந்துள்ள நீரின் நிறை 40 லட்சம் கோடி கிலோகிராம் என்பதாலும், இந்த அணை கடல் மட்டத்தில் இருந்து 181 மீட்டர் உயரத்தில் இருப்பதாலும் பூமியின் வேகம் அதிகமாகி பூமி சுழலும் வேகம் 6 மில்லி செகண்ட் குறைவதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.